அனக்தம் பாலி சமையல் இன்றைக்கி நான் ஒரு சீஸ் கேக் ஒன்று செய்கிறேன். உண்மையில நான் செய்யும்போது இப்படி டேஸ்ட்டாக வருமானு யோசிக்கல, அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ குயிக்காக செய்யக்கூடியது, எல்லாருக்குமே டக்குன்னு அந்த வேலை இந்த வேலை இல்லாமல் இது ஒரு சிம்பிளான ஒரு கேக் உண்டு. நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீஸ் கேக் ஒன்று இன்றைக்கு செய்திருக்கேன். அது உங்களுக்காக எப்படி செய்யறது காக்கிறேன் வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நான் எல்லாத்தையுமே உண்டா போட்டு நல்ல ஒரு க்ரீம் தன்மை வரும் மட்டும் அடிக்க போகிறேன். அது வந்து குவாக் போடுங்க, மஸ்கப்போன, சீனி, ஸ்பைசஸ்டாக்கு, விப்பிங் க்ரீம், முட்டை, வெனிலா எக்ஸ்ட்ரேட் போட்டு எல்லாமே உண்டா போட்டு அடித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வையுங்க. பிஸ்கெட் எடுத்து நாங்கள் தூளாக்கிட்டு பட்டரை கொஞ்சம் முறுக்கி அது நாங்கள் அந்த பிஸ்கெட்டுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி தனியாக குழச்சி எடுத்துட்டு அந்த இதை செய்கிற டைமுக்குள்ள நீங்கள் அவனை வந்து கொஞ்சம் ஃப்ரை ஹீட் பண்ணி விடுங்க. அப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு கேக் வைக்க சுகமாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு மஃபின் இந்த பேப்பர் கேம் வச்சுட்டு நீங்கள் ஒரு கிளாஸுண்ட அடிப்பக்கத்தில் நல்லா அமர்த்தி விடணும். இல்லாட்டி இந்த கரண்டியாலேயே நல்லா அமர்த்தக்கூடிய மாதிரி அமர்த்தியும் விடலாம். நாங்கள் வந்து கிளாஸால் தான் அமர்த்தி விட்டேன், நல்ல வடிவாக அமர்த்தப்பட்டது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் முதல் அடித்து வச்சுருந்த அந்த க்ரீமை நாங்கள் ஊற்றி எடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சின்னனாக வேணுமெண்டா கொஞ்சமாக க்ரீமை ஊற்றலாம், கொஞ்சம் பெரிய உயரமாக இந்த மஃபின் வேணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் கூடவே ஊற்றலாம். ஏன்னா சீஸ் கேக் வந்து மேலே வந்துட்டு ப்ராடக்கண்டு கீழே சின்னனாக தான் வரப்போகுது. அதால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி எடுங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்கிற டைமுக்கு வந்து அவன் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கும். நீங்கள் அவனுக்கு வைக்கக்குள்ளே கீழே ஒரு சட்டியில் தண்ணி வச்சு வச்சிங்கன்னா இன்னும் வந்து அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுவும் நான் இதில் காட்டையில் நீங்கள் அப்படி செய்யலாம். பாருங்கள், 25 நிமிஷத்துல நல்லா புஷ்ஷண்டு நல்லா அழகாக வந்துட்டு இதை வந்து நல்லா ஆறுனப்புறதான் நீங்கள் அந்த க்ரீம் ஊற்றணும். பாருங்கள், இது நல்லா ஆறிட்டு நல்ல சாஃப்டாக இருக்கும். சீஸ் கேக் வந்து எப்போவுமே நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பிடிச்சி பார்க்கவே தெரியுது, பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு கேக்காக இருந்தால் நீங்களும் ஒருக்கா இதை பிள்ளைகளுக்கு குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் இதுகளை வச்சு நீங்கள் இதை செய்யலாம். குயிக்காக எல்லாமே உண்டா போட்டு அடிக்கிறது தான் இதில் வேலை. நீங்கள் குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி இதில் மெதட் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இந்த லோட்டஸ் க்ரீமை அதுக்கு மேலே ஊற்றினீங்கண்டா சரி. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பழமும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான ஒரு கேக்கு. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Это крем. А?